ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சென்னை கிளையில் தினமும் மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு 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 இரண்டு ஏழு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டாயிரத்தி பதினாலு பொது தேர்தல் அந்த பொது தேர்தலின் போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அறிவிக்கப்படுகின்றார் தமிழ்நாட்டில் அவரைப் பற்றி அவ்வளவாக தெரியாது குஜராத்தில் அவர் முதலமைச்சராக இருந்தவர் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் அவர் ஒரு புதுமுகம் மோடி என்றவுடன் ஒரு சிலர் மோடி மஸ்தான் என்றெல்லாம் கூட விமர்சனம் செய்திருக்கிறார்கள் இதை யாரும் மறந்திருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இவர் அறிமுகப்படுத்தப்படுகின்றார் ஏன் இவர் முன்னிறுத்தப்பட்டார் ஏன் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக தேர்வு செய்து அறிவிக்கப்பட்டார் இதற்கு ஒரு குரல் பதில் கூறுகின்றது குடிதழியி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியே நிற்கும் உலகு குடிதழியி கோலோச்சும் மாநில மன்னன் குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும் குஜராத்தில் ஒரு நல்லாட்சி நடத்திய காரணத்தால் இவருடைய ஆட்சி இந்தியா முழுமைக்கும் தேவை என்ற அடிப்படையில் இவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த குரலை அப்போது அவருடைய படம் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இடம்பெற்றதோ ஒரு துண்டறிக்கை ஒரு சுவரொட்டி ஒரு ஃப்ளக்ஸ் போர்டு போன்றவற்றில் இந்த குரல் எழுதியிருந்தால் அது சால பொருத்தமாக இருந்திருக்கும் அன்று நாட்டுக்கு தேவை கொரோனாவினுடைய கோரப்பிடியில் ஒட்டுமொத்த உலகம் சிக்கியது ஐரோப்பிய நாடுகளெல்லாம் இன்று பொருளாதாரத்தில் கொண்டிருக்கின்றன வல்லரசுகள் கூட வலுவு இழந்து போகக்கூடிய ஒரு சூழல் உலகளவில் ஏற்பட்டிருக்கின்றது இந்தியாவையும் கொரோனா விட்டு வைக்கவில்லை கோர தாண்டவம் இந்தியாவிலும் நடந்தது இந்த சூழ்நிலையில் அந்த கொரோனாவினுடைய பிடியிலே இருந்து நாடு மீண்டு இன்று வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைத்திருக்கின்றது மற்ற நாடுகளை ஒப்பிடுகின்ற பொழுது நம்முடைய நாடு முன்னேற்ற பாதையில் வேகமாக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அன்று அவருடைய தலைமை நாட்டுக்கு தேவை குடிதழியே கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியே நிற்கும் உலகு என்று சொல்லியிருக்கின்றார் வள்ளுவர் அன்று நாட்டுக்கு தேவைப்பட்டது இன்று ஒட்டுமொத்த உலகமுமே அவருடைய பாரத பிரதமர் அவருடைய பாதையை பின்பற்ற தொடங்கியிருக்கின்றது ஆகவே இவருடைய வழிமுறை ஒட்டு உலக ஒ ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வழியாட்டியாக இருக்கின்றது என்ற பொருள் படுகின்றது இன்றும் அந்த குரல் அவருடைய படத்தின் கீழ் இடம்பெறுவது சால பொருத்தமாக இருக்கும் அன்று கொரோனானுடைய கோரப்பிடி தாக்கியதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினாலில் இவருடைய அந்த சேவை இந்திய நாட்டுக்கு தேவை இன்று கொரோனாவிலிருந்து இந்தியா மீண்ட பிறகு பல நாடுகள் தடுமாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவருடைய சேவை வழிமுறை பாதை ஒற்றுமொத்த உலகத்துக்கும் தேவை என்று பொருள்படுகின்றது ஆகவே அன்று நாட்டுக்கு இந்த குரல் பொருந்துவதாக இருந்தது இன்று ஒட்டுமொத்த உலகிற்கும் இந்த குரல் பொருந்துவதாக இருக்கின்றது ஆகவே இந்த குரலை குடிதழியே கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியே நிற்கும் உலகு என்ற குரலை அவருடைய படத்திற்கு கீழே போடுவது சாலப் பொருந்துவதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து